தேவராஜ நாமம், தேவராஜ நாமம், தேவராஜ நாமம். தோழர் தேவராஜ் அவர்களுடைய நினைவு தினத்தை அங்கீகரித்து கட்சியினுடைய பல பொறுப்புகளில், குறிப்பாக மாவட்ட துணைச் செயலாளர்கள் அவர் உயர்ந்த பொறுப்புகளை வகித்து மாநில குழு உறுப்பினராக இருந்து செயல்பட்ட தோழர். மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பணிகளை நிறைவேற்றுதல் ஒரு முக்கியமான பணிகள் இருக்கிறேன் பார்க்குறோம். அதேமாதிரி கட்சிக்குள்ளேயும் கட்சி அமைப்புகளை நடத்துகிறதில் தொழிற்சங்க இயக்கம் நடத்துகிறது வந்து அவர் பல அறுபடிகளை ஆக்கியிருக்கார் என்பதை நாம் பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவது என்பது அவருடைய பணிகளை நாம் நினைவு கூறுறோம். அப்படி நினைவு கூறுவதன் மூலமாக நாம் நம்முடைய பணிகளை நாம் எந்த அளவுக்கு வந்து உறுதியாக முன்னெடுத்து போகிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த சங்கல்பத்தை இந்த மாதிரி தோழர்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த காலச்சூழல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தோழர்கள் தெரியும். இந்த பிராசிஸ் ஆபத்து சூழ்நிலை காலகட்டத்தில் அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாங்கள் விடுபட்டுருக்கிறோம். இந்திய அரசியலில் ஒரு பரந்துபட்ட ஒரு அணி என்கிற முறையில் இந்திய கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது. அந்த இந்திய கூட்டணி உருவாக்கப்பட்டதில் நம்முடைய கட்சி ஒரு முக்கியமான பங்கு வகித்தது. அந்த அணி உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணியில் பார்த்திங்க சொன்னால் அவங்க 2/3 மெஜாரிட்டி எதிர்பார்த்தாங்க, பாதி இல்லை. பாதி பிஜேபிக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டி நிலைக்கிற அளவுக்கு வந்து ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கு. இப்போ கடந்த காலத்தின் நிலைமைகள் ஒப்பிடுகிற பொழுது அவங்கள வீழ்த்த முடியும், வெல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த தேர்தல் நமக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி அண்டை இலக்கோடு இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இந்த ஜனதா விமுக்தி பெறமுன்னா இப்போ அவங்க ஒரு அணிச்சேர்க்கு உருவாக்கி இலங்கை அரசியலில் ஒரு புதிய மாறுதல் என்கிற முறையில் அங்கே ஒரு வந்து ஒரு இடதுசாரி இயக்கம், இடதுசாரி ஆட்சி என்று சொல்லக்கூடிய முறையில் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாயிருக்கு. அதை 26 ஜனவரி டிசம்பர் 26 அனைத்து இடைக்குழுக்கள் கிளைகள் முன்பாக சிறப்பான முறையில் கட்சியுடைய 100 தொடக்கத்தை அறிவித்துள்ள வந்து அந்த குடியேற்றுள்ள நிகழ்ச்சி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உருவாக சேர்த்து ஒவ்வொரு வேலையிலும் வந்து குடியேற்றுள்ள நடத்துறது அப்படின்னு ஒரு ஆண்டு முழுக்க பார்த்திங்க சொன்னால் தொடர்ந்து பல இயக்கங்கள் நடத்துறது அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கட்சியில் வந்து இருந்து போராடி மறைந்திருக்கக்கூடிய பல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை மீண்டும் வந்து அதை கொண்டு வர்றது அப்படிங்கிற முடிவெடுக்கப்பட்டிருக்கு. தொழிற்சங்க இயக்கத்தில் அதுக்கான தனியான தயாரிப்பு நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வெகுஜன அமைப்பின் சார்பிலும் அதுக்கான முறையில் வந்து தயாரிப்பு நடந்துட்டுருக்கு. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் ஓகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். துஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ. சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது மத்திய மண்டல சேர்ந்த தோழர்களுக்கும் மற்றும் ஏஐடிசியினுடைய செயலாளர் தேவராஜ் அவர்களுக்கும், செல்வராஜ் அவர்களுக்கும், மற்ற தோழர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி தொடர்ந்து